அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்குள்ளும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்குள்ளும் பெயர்ச்சியாகிறார். இதன் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியாகும். கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 3ஆம் இடத்திலிருந்த ராகு பகவான் இனி உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். பொதுவாக ராகு என்றால் மாயாக்காரன் என்றும் பிரம்மாண்ட கிரகம் என்றும் குறிப்பிடுவார்கள். அந்த பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகும் பொழுது பொருளாதார ரீதியாக சற்று உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்குவார். ஜென்ம சனியினுடைய அழுத்தங்கள் சற்று குறையும். மனரீதியாக இருந்த பணம் சார்ந்த நெருக்கடிகள், சில பொருளாதாரம் சார்ந்த தொந்தரவுகள், சில தேவையற்ற இழப்பீடுகள் சற்று நிவர்த்தியாகி மனதில் புதிய உத்வேகங்களும் தன்னம்பிக்கைகளும் அதிகரிக்கும். ஆனால் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது வார்த்தையில் ஒருவித அசால்ட்டுத்தனங்கள் அதிகமாகலாம். இதனால் தேவையான இடங்களில் தேவையற்ற வார்த்தைகளை விடுவதற்கான சூழல்கள் உருவாகும். அதனால் முடிந்தவரை பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது கும்பராசிக்காரர்களுக்கு அவசியமாகும். மற்றபடி இந்த ராகு பகவானுடைய 2ஆம் இடத்திற்குண்டான பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிக உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்குவார். குடும்பம் ரீதியாக இருந்த பணம் சார்ந்த நெருக்கடிகள், சில தேவையற்ற சண்டை சச்சரவுகள், விதண்டாவாதங்கள் சற்று நிவர்த்தியாகும். பொருளாதார தேவைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களும், குடும்பத்தில் நிலவி வந்த நெருக்கடியான கடன் சார்ந்த சிக்கல்கள், சில எதிர்மறையான கருத்து வேற்றுமைகள் சற்று அகன்று குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகும். உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இனி பாக்கியஸ்தானத்திலிருந்து முற்றாக விலகி உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். 8ஆம் இடத்திற்குள் வரக்கூடிய கேது பகவான் மனரீதியாக ஒருவித குழப்பங்களையும், உடல் ஆரோக்கியத்தை பற்றின பய உணர்வுகளையும், சில கவலைகளையும் உங்களுக்கு அதிகரிப்பார். ஆனாலும் கேது பகவானை பொறுத்தவரை பொருட்களை விரயம் செய்வார். ஆனால் உயிருக்கோ ஆரோக்கியத்திற்கோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். அதனால் கும்பராசிக்காரர்கள் அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது வருகிறாரே என்று நிச்சயம் பயப்பட தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்தில் முன்பே இருந்ததை காட்டிலும் சற்று திருப்தியான சூழல்களை நிலவும். சில தேவையற்ற கனவு சார்ந்த நெருக்கடிகளும் சில மனக்குழப்பங்கள் மட்டும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் தேவையற்ற விஷயங்களில் ஆழ்மனதை செலுத்தாமல் பெரும்போக்காக செயல்படுவது உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகளையும் மனக்குழப்பங்களையும் நிச்சயம் தவிர்க்கும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கக்கூடிய கும்பராசிக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தில் பெயர்ச்சியாவதினால் கடினமான பாடங்களை கூட எளிதில் கிரகிக்கக்கூடிய ஆற்றலும், கடினமான விஷயங்களை கூட சில நுணுக்கமான அறிவு புலமைகளினால் அவற்றில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகளும், பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் நட்பெயர்களையும், அறிவு சார்ந்த போட்டிகளில் பங்கு பெற்று நல்ல முதன்மையாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்குவார். கடந்த காலங்களில் இருந்த கல்வி ரீதியான முடக்கங்கள் நிச்சயம் இருக்காது. கல்வியில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் கும்பராசிக்கார மாணவ மாணவர்கள் நிச்சயம் பெறலாம். இதுவரை திருமணமாகாத கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது குடும்பாதிபதியான குரு பகவானை பீடித்திருந்த ராகு பகவான் முற்றாக விலகியிருப்பதும், உங்களது குடும்பாதிபதி மிக வலிமையுடன் பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் தனித்து உங்களது கலத்தரஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்து திருமணம் அமையாத சில கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்பு மிக விரைவில் திருமணம் கைகூடும் என்று குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக இருந்ததினால் சிலருக்கு குழந்தை வாய்ப்புகள் நெருங்கி வந்து தடையற்பட்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கும் சம்பந்தமில்லாமல் குழந்தை பிறப்பு தள்ளி போய்கொண்டே இருந்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் இனி விலகும். உங்களது பாக்கியஸ்தானத்தை விட்டு கேது பகவான் முற்றாக அகன்றிருப்பதினால் உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில மருத்துவ காரணிகள் நிவர்த்தியாகும். அதனால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில கும்பராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை செல்வம் கிட்டும் என்று குறிப்பிடலாம்.
கும்பராசிக்காருடைய உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது பகவான் பெயர்ச்சியாவதினால் மனரீதியாக ஒருவித குழப்பங்களும் ஒருவித தடுமாற்றங்களும் அவ்வப்போது தலை காட்டலாம். உடல் ஆரோக்கியத்தை பற்றின கவலைகளும் பயங்களும் உங்களுக்கு சற்று மேலோங்கலாம். அதனால் தேவையற்ற குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் அதிகப்படியான வார்த்தைகளை பிறரிடம் வெளியிடுவதை சற்று தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாகும். நிச்சயம் கடந்த 1.5 வருடங்களாக உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பெரும் பிரச்சனைகள், குறிப்பாக கால் சார்ந்த பிரச்சனைகளும் இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அடிவயிறு சார்ந்த சில பிரச்சனைகளும் முழுமையாக நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியத்தில் முன்பு இருந்ததை காட்டிலும் சற்று நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 1.5 வருடங்களாக தொழில் ரீதியாக பெரும் சிரமங்களையும் பல்வேறான குறுக்கீடுகளால் வரவேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்று திருப்தியற்ற சூழ்நிலைகளே ஏற்பட்டிருக்கும். இதனால் ஒரு இடத்தில் நிரந்தரமாக தொழில் செய்வதே பிடிக்காத அளவிற்கு வெறுமைகளும் சில தேவையற்ற மனக்குழப்பங்களும் உங்களுக்கு மிகுதியாக இருந்திருக்கலாம். அது போன்ற தொந்தரவுகள் இனி நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக நல்ல ஆளுமையுடன் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நெடுநாளாக தாமதமாய்க் கொண்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த கடுமையான கடன் சார்ந்த நெருக்கடிகள், ஆர்டர் சார்ந்த பற்றாக்குறைகளும், பிறரை நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதில் பெரிய வருமானங்கள் இல்லாமல் சற்று தடுமாற்றத்துடன் செயல்பட்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் என்று இது போன்று இருந்த சில சிக்கல்கள் இனி நிவர்த்தியாகும். உங்களுக்கு சுயத்தொழிலில் நல்ல ஆளுமையுடன் சிறப்பாக பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இதனால் வருமானம் சார்ந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு சிரமங்கள் உங்களுக்கு தலை காட்டலாம். வாக்குஸ்தானத்தில் உள்ள ராகு பகவான் எதிலும் துணிந்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையும் எண்ணங்களையும் மேலோக்குவார். இதனால் மேலதிகரிடம் சில தேவையற்ற விஷயங்களை பேசுவதற்கான வார்த்தைகளும் சூழல்களும் உருவாகும். இவை உங்களுக்கு தொழில் ரீதியாக சற்று சிரமங்களை உருவாக்கலாம். அதனால் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகளை உடனுக்குடன் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தேவையற்ற மனக்குழப்பங்களையும் சில பய உணர்வுகளையும் நிவர்த்தி செய்யலாம் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல ஆளுமையுடன் சுறுசுறுப்புடன் பணி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். ஜலஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகக்கூடிய வெளிநாட்டு கிரகமான ராகு பகவான் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயம் உருவாக்குவார். இதனால் பணி ரீதியாக இருந்த சோர்வுகள், சில அழுத்தங்கள் நீங்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த நல்ல திருப்பங்களும் அதற்கேற்ற நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராகுகேது பெயர்ச்சியில் ஒரு வகையில் நன்மையையும் ஒரு வகையில் சற்று தீமையும் தரக்கூடிய இரண்டர கலந்த பெயர்ச்சி என்று குறிப்பிடலாம். வார்த்தைகளில் சற்று கனிவாக இருப்பதும் உடல் ரீதியாக சிறு துன்பங்கள் வந்தாலும் அவை பெரிதாக பாதித்துவிடுமோ என்ற கற்பனை எண்ணங்களையும் அதிகரிக்க செய்வார். இதனால் தேவையற்ற எண்ண ஓட்டங்களை நீக்குவதும் வார்த்தையில் சற்று கனிவுடன் பேசுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பண தேவைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் சார்ந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உருவாகும். சில கும்பராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகளும் இடம் வாங்குவதற்கான முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள விநாயகப் பெருமான் கோவிலில் ராகு கேது விநாயகருக்கு வலம்புறமும் இடம்புறமும் அமர்ந்தது போன்ற தோற்றம் உள்ள கோவிலுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் நீங்கள் அவசியம் சென்று அங்கே விநாயகருடன் சேர்ந்த ராகு கேதுகளுக்கு அபிஷேகங்கள் செய்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நல்ல முன்னேற்றங்களையும் மேன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.